இப்போது சமீபத்தில் ஆசிரியர் சபரிமலா இஸ்லாத்துக்கு மாறினாங்க. சரி, அவங்க இஸ்லாத்துக்கு மாறினால நமக்கு எந்த விதம் பிரச்சனையும் இல்லை, லாபமும் இல்லை. இப்போ என்னண்டா, ஆசிரியர் சபரிமலா பெண்கள் என்ன, சபரிமலா ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், அந்த நீட் தேர்வுனால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க அவங்க. அது சமூக ஊடகங்களில் பெரிய பரபரப்பு வந்துச்சு. இவங்களும் அங்கே கவர்மெண்ட், இவங்க உண்மையில் சொன்னால் ஒரு ஆசிரியர், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து இந்த அனிதாக்காண்டி போராட்டம் பண்ணார்கள். அது நம்ம பார்த்தோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சார், 2017. அப்போது அந்த மாதிரி போராட்டம் பண்ணி அந்த மாணவிக்கு பாதி விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பல மாணவர்கள் நீட் தேர்வுனால் தற்கொலை செஞ்சிட்ருக்கார்கள். நமக்கு தகவல் ஏதோ கிடச்சினா பேப்பரில் கூட பார்க்குற நிறைய வருது, அப்புறம் நான் வீடியோவில் போடுறேன். ஏன்னா நிறையா மாணவர்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணி செத்து போகிறார்கள் நீட் தேர்வுனால். சரி, அது ஒரு பக்கம். இப்போது சமீபத்தில் ஆசிரியர் சபரிமலா அந்த பெண் விடுதலைக்காண்டி ரொம்ப பேசினாங்க. இஸ்லாத்துக்கு மாறினதுக்கப்புறம் இஸ்லாத்தில் உள்ள பெண் விடுதலை வேறு மாதிரி இருக்கும். அது நல்ல விஷயந்தான். சரியா, அதே மாதிரி இவங்களுக்கும் தோழர் சுந்தரவள்ளிக்கும் ஒன்று மோதல்லாம் வரல, ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. சரியா, அந்த நீங்கள் சுந்தரவள்ளி யூடியூப் சேனல் பார்த்தாலே சபரிமலாவை ஒரு விமர்சனம் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்கல, தோழர் சபரிமலா சொன்ன கருத்துக்கு உடன்பாடு இல்லாதனால கொஞ்சம் மாற்றுக்கருத்து சொல்லியிருக்காங்க தோழர் சுந்தரவள்ளி. அதே மாதிரி தோழர் மணியமுதன் இந்த கருத்த சட்டப்படைன்னு ஒரு யூடியூப் சேனல், அது போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். சுந்தரவள்ளி இந்த செம்பூலம் யூடியூப் சேனல் இருக்கும், அதை போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க சபரிமலா மேலே விமர்சனம் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக அந்த தோழர் மணியமுதன். அவரும் 2 வீடியோ போட்டிருக்காரு, ஏன்னா சபரிமலாக எதிராக விமர்சனம், அவங்க நாகரிகமான மூலியமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க சபரிமலா பற்றி. அதனால் சபரிமலா அவங்க சொல்லணும். இப்போது என்னண்டா, சபரிமலா ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார்கள் இந்த பெண் விடுதலைக்காண்டி. பெண் விடுதலைக்காண்டி என்ன பேசினாங்கன்னா, அது எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பார்வையில் நான் விட்டுறேன். அது உங்களுக்கு உடன்படுறீங்களா இல்லையா அது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, பார்க்குறேன் இப்படி. பெண், ஒரு பெண்ணாக எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி என்ன பண்ணுறது, இப்போ இஸ்லாமிய பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மெஜாரிட்டி உள்ள இஸ்லாமிய பெண்கள் பொறுத்த வரைக்கும் பர்தா போடுவார்கள், ஹிஜாபு போட்டுக்கிட்டு இந்த புர்கா மாதிரி சொல்லுவாங்க, ஃபுல்லாக கருப்பு உடைய போட்டு வெளியே போவார்கள். சரியா, அந்த மாதிரி தான் தோழர் இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் எல்லாமே அந்த மாதிரி புர்காவை போட்டு தான் போவார்கள். சரியா, அப்போது அந்த மாதிரி இவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், பர்தா போட்டு இருக்கணும், ஆண்கள் மின்னக்க அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், ஐ மீன் இந்த ஆண்கள்ற காம ஒரு உணர்வத்தை தூண்டாமல் இருக்கணும், அந்த மாதிரி சபரிமலை பேசுகிறாங்க. அது நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் அதனால தான் இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்குது அந்த மாதிரி சபரிமலா சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சொல்லலாம், ஒரு 50% சொல்லலாம், மிச்சம் ஒரு 50% பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை ரேப் பண்ணுறாங்களே, குழந்தை மிருகம், ஏன் ஒரு ஆணை கூட கற்பழிக்கிறானே, அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அதுக்கும் நம்ம சொல்லணும். சரி, இது ஒரு 50% சொல்லலாம், காப்பாற்றலாம், ஆனால் 300% முடியாது. இந்த ஆண்கள்ற காமம், நீங்கள் அதான் நான் சொல்கிறேன்னா, ஆண்களை நீங்கள் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கணும். சரி, நான் அடுத்தடுத்து கடைசியாக நான் சொல்கிறேன் ஆண்களை பற்றி. அதனால் நீங்கள் பெண்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் சுந்தரவள்ளிக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடன்பாடுனால ஐ மீன்ஸ் சுந்தரவள்ளி விமர்சனம் பண்ணியிருக்காங்க சபரிமலா. அந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தாலே போதும். அதே மாதிரி இந்த லிபர்ட்ரி தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல், அதில் கூட தோழர் சுந்தரவள்ளி சபரிமலாவை போய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எப்படி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் ஆசிரியர் சபரிமலா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி மாணவிகள்லாம் என்ன மாதிரி உடையை போடுவாங்கன்னா, யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தொடத்தர்ற மாதிரி தான் போடுவார்கள். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மூடிட்டு தான் போவார்கள்,
ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் லேசாக தொட தெரியும். சரியா, சபரிமலை ஒரு ஒரு கோரிக்கை மாதிரி போட்டு தொட தெரியாத மாதிரி ஒரு உடையை போட்டு பெண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நடமாடிட்டுருக்கார்கள். பள்ளிக்கூடம் சொல்கிறேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், மாணவிகள் சொல்கிறேன். இது இன்னொரு என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூரில் ஸ்கூல் ஒரு பெண்ணு பாலியலாக சுரண்டப்பட்டால் அந்த பெண்ணும் செத்து போயிடுச்சு. இப்போ இன்னும் நிறையா நடந்திருக்கு. சென்னையில் கூட என்டிடிவியில் பார்த்தா ஒரு பெண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. ஏன்னா அந்த ஆணுக்கு என்ன, அந்த ஆசிரியருக்கு, அதான் அந்த ஆண் தான், ஆண் தான் சொல்லலாம். ஆசிரியர்னு சொன்னால் அது ஆசிரியரை கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த ஆணை நீங்கள் விட்டுறீங்க. சரி, என்டிடிவியில் பார்த்தேன், செத்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறையா ஈரோட்டில், ஈரோடு கூட அந்த மாணவியை பாராட்டணும், உடனே பாலியல் சூழல் நடந்துச்சு, சட்டுன்னு ஃபோன் அடித்தா அந்த போலீஸ் அந்த அந்த ஆம்பளைய அந்த ஐ மீன் அந்த ஆசிரியர் ஆம்பளை ஆசிரியர் கைது செஞ்சிட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் நிறையா அந்த மாதிரி இல்லை. சரி, அந்த பெண்கள் பொதுவாக ரெண்டு மூணு சம்பவம் தான் துணிச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கைது செய்கிறார்கள். மற்றபடி எல்லாம் சூசைடு தான் போகிறது. இப்போ என்ன பாலியல் சூழல் நடந்திருக்குன்னு நமக்கு தெரில. இப்போ சபரிமலா இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் தேடியிருக்கார்கள். ஆசிரியர் சபரிமலா என்னண்டா, ஆசிரியர் சபரிமலா, ஆசிரியர் சபரிமலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோ எடுக்கேஷனை தடை பண்ணணும். எப்படி கோ எடுக்கேஷனை தடை பண்ணணும். தடை பண்ணிவிட்டு ஆண் ஆண் பெண் பெண். இப்போ இடையில சபரிமலா ஒரு காலேஜுக்கு போயிருக்காங்க, ஒரு இஸ்லாமிய இருக்கிற ஊர் நினைக்கிறேன், இந்த ஊர் சரியாக தெரில. அங்கே காலேஜில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இஸ்லாமிய அடிப்படை காலேஜ், இஸ்லாம் காலேஜ் முஸ்லீம்ஸ் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதம் சார்ந்த ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமமாக படிக்கக்கூடாது, கோ எடுக்கேஷன் கிடையாது. சரியா, ஆண்களுக்குன்னு தனி ஒரு கோச்சிங்களா, இல்லை ஐ திங்க்ஸ் அது லேடிஸ் காலேஜ் நினைக்கிறேன், அதனால் லேடிஸ் மட்டும் தான் படிப்பாங்க, ஆண்கள் கிடையாது. சப்போஸ் அப்படி ஆண் வந்து படித்தாலும் கூட, இஸ்லாமிய நானே பார்த்துருக்கேன்னா, அவங்க விட்டு பெண்கள் வந்தையும் டைரெக்டாக பேச மாட்டார்கள். ஒரு பர்தா போட்டுக்கிட்டு, எப்படி ஒரு பர்தா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. அவங்க முகத்தை தெரியாமல் கூட பேசுவாங்க, வெறும் குரலை மட்டும் கேட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி முழுசாக இது பண்ணாமல் முழுசாக இது பண்ணாமல் மூடி வச்சுக்கிட்டு இருப்பார்கள். இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் ஊரில் சொல்கிறேன், கிராம பக்கத்தில் இஸ்லாமிய கிராமத்தில் அது அதிகமாக தான் இருக்குது. சரியா, அதை நானும் பார்த்துட்டேன். அது அவங்க தனிப்பட்ட விஷயம், நம்ம ஒன்றும் கட்டாயப்படுத்த முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா அப்போது ஒரு ஆண் ஆசிரியர் வந்தாலும் கூட, இது ஆண்களுக்கு நானும் சொல்லணும், சரி இப்போ பெண்களுக்கு வரும், ஆண்களுக்கு என்னென்னா, ஒரு சப்போஸ் ஒரு ஆண் ஆசிரியர் வந்தாலும் கூட அந்த மாணவிகளை பார்க்கக்கூடாது. அது ஒரு பர்தா மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு ஒயிட் போர்டு மாதிரி இருக்கும், சாரும் நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதி விட்டு நடுவில் ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு மாடரேட்டர் மாதிரி, அவங்க தள்ளி மாணவிகள் கொடுப்பாங்க, மாணவிகள் நோட்ஸை பார்த்துட்டு படிக்கலாம். சப்போஸ் அந்த மாணவிகளுக்கு ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஐ மீன் படிப்பு சம்மந்தமாக டவுட் வந்துச்சுன்னா, அது ஒரு லெட்ரு மாதிரி நினைச்சேன், லெட்ரா என்னமோ எனக்கு சரியாக தெரில, அந்த லெட்ரு மாதிரி கொடுத்து அந்த மானிட்டர் இருப்பார் நடுவில், அவங்க போய் இந்த ஆண் ஆசிரியர்கிட்ட கொடுப்பார். சபரிமலா வந்து ஒரு விளாக் மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், இது சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பாக போச்சு. நான் கூட அன்றைக்கி பேசலான்னு பேச முடில, அதனால் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நான் ஒரு பெரிய பரபரப்பு வந்துச்சு. மக்கள் ரீதியாக ஒரு சில பேர் ஆதரிச்சுப்பார்கள், ஒரு சில பேர் எதிர்ப்பார்கள், அது சகஜம்தான். அப்போ இந்த மாதிரி சகோதரி சபரிமலா எல்லா ஸ்கூல்லேயும் வேணும்னு சொன்னாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோரிக்கை மாதிரி போட்டு பாருங்கள், பார்ப்போம் எப்படின்னு, ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு பார்ப்போம், ஒரு 15 நாளைக்கு ஒரு மாதம் பார்ப்போம், பாலியல் சூழல் நடக்குதா இல்லையா என்னன்னு பார்ப்போம், கோரிக்கை மாதிரி போடுவோமே. ஏன்னா சபரிமலை ஒரு பெண் விடுதலை கட்சி வச்சுருக்காங்க, இஸ்லாமியர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஸோ சபரிமலை இஸ்லாமியர்கள் பற்றி ஒரு போராட்டம் பண்ணி கோ எடுக்கேஷனை தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுங்கள். அப்போது கோ எடுக்கேஷன் தடை பண்ணாலும் கூட பாலியல் சூழல் நடக்குது இல்லைன்னு பார்ப்போமே, நம்ம சும்மா ட்ரையல் மாதிரி பண்ணோம். சுந்தரவல்லி கடுமையாக எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களே விமர்சனம் பண்ணுங்க, அவங்களுக்கே உடன்பாட்டில் இந்த கோ எடுக்கேஷனை தடை பண்ணுறதுக்கு. அது நீங்கள் வீடியோ பாருங்கள், அவங்களே சொல்லியிருப்பாங்க.
அதே மாதிரி தோழர் மணியமுதன் அவரும் விமர்சனம் பண்ணியிருக்கார்கள். என்னோட பார்வை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? அந்த மாதிரி போட்டு பாருங்கள், பாலியல் சூழல் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இது மட்டுமா பெண்கள் பாலியல் சூழல் நடக்குது? யோசிச்சு பாருங்கள், இங்கே மட்டுமா நடக்குது? பெண்கள் பாலியல் சூழல் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஏன் போலீஸில் நடக்கலையா? போன வருஷம் கூட நினைக்கிறேன் அவர் பேர் என்னமோ நீக்கி விட்டுருக்காங்க, போன வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டில். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கே பெண்களுக்கு பாதுகாப்பில், அங்கேயே பாலியல் சூழல், அங்கே வேலை செய்கிற இடத்துல வெளியே வீட்டுக்குள்ளேயே பாலியல் சூழல் நடக்குதா? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வீட்டிலையே சொந்த அண்ணனே தங்கச்சியை ரேப் பண்ணுறான், சொந்த தகப்பனே பொண்ணையும் ரேப் பண்ணுறான். ஒரு 80 வயசு கிழவன் சாகிற நிலமையில இருந்த கிழவன் கூட 7 வயசு 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறான். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும்? அதுக்கும் நீங்கள் சபரிமலை பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. இப்போ அதுக்கு ஒன்று பதிலுக்கான கூடி சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்கன்னா அது பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையான்னு. இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா சபரிமலை ஒரு கோரிக்கை மாதிரி போட்டு இஸ்லாமியர்கள்லாம் இருக்கார்கள், போட்டு பார்ப்போம். ஸ்கூலில் எல்லாத்தையும் கோஎஜுகேஷனை தடை பண்ணிட்டு, ஸ்கூலு காலேஜெலாம் தடை பண்ணிட்டு இந்த மாதிரி பார்ப்போம். பாலியல் சூழல் இன்னும் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஒரு 1 மாதம் 2 மாதம் பார்ப்போமே. ஏன்னா சரி, பாலியல் சூழல் நிப்பாட்டிச்சான்னா அந்த ஹோமோ செக்ஸ் இருக்குல்ல, ஹோமோ செக்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா போன வருஷம் கூட பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தகவல் பொறுத்து ஆண்களும் பாலியலில் சொல்லிட்டுருக்கார்கள் இந்த ஹோமோ செக்ஸு. அப்போ ஆண்ட ஆண் கூட இந்த இப்போ இது நடக்குதுன்னா எப்படி? அப்போ லேடிஸ்க்கா இப்போ நீங்கள் கோ எடுக்கேஷன் தடை பண்ணாலும் கூட அப்போ நடக்குமா இல்லையா? பெண் பெண் கூட ஹோ செக்ஸ் வச்சுக்கணும்னு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இஸ்லாத்தில் பொறுத்தவரைக்கும் இந்த ஹோமோ செக்ஸ் வந்து ஹோமோ செக்ஸுங்கிறது ரொம்ப கடுமையான தண்டனை, அது ரொம்ப எதிர்க்கிறது. அப்போ அப்போ இதுக்கும் நீங்கள் தீர்வு தேரணும். அது நடக்குது. இது பெரும்பாலும் நீங்கள் இந்த பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல் நீங்கள் செப்பரேட் பண்ணால் அது உள்ளுக்குள் நடந்து தான் இருக்குது. இந்த கே லெஸ்பியன் சொல்லுவாங்க, அதான் ஹோமோ செக்ஸ், அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் இன்னொரு என்ன, ஒன்று இந்த பாய்ஸ் ஸ்கூலுந்தான் அந்த பெண்களை ரொம்ப கேவலமாக பேசுறது, அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஆண்களை ரொம்ப கொச்சையாக பேசுறது, ஒரு வக்கர ஊற்றி இருக்கும். கோ எடுக்கேஷனை போட்டால் கொஞ்சம் ஓரளவு மதிப்பார்கள். பாலியல் சூழல் நடந்துச்சுன்னா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. அதான் என்னோடய கருத்து. இப்போ சபரிமலை அந்த மாதிரி கோ எடுக்கேஷன் தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா, ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு 2-3 மாதம் பார்ப்போம், 1-6 மாதம் பார்ப்போம். அப்படி பாலியல் சூழல் நடக்கலாட்டி நல்ல விஷயந்தான், பார்ப்போம் எப்படின்ட்டு. சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வெளியே பெண்கள் பாலியலில் சுரண்ட போகிறார்கள், வெளியே இங்கே பஸ்ஸில் வரான், 4 பொறுக்கி போய் வந்து உரசறான் பஸ்ஸில். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பெண்களுக்கும் தனி பஸ்ஸு போட்டு ஆண்களுக்கும் தனி பஸ்ஸு போடணுமா? கடையில் போகிறான், 4 பேர் உரசறான், அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? அது மட்டுமா, வீட்டில் உட்காந்துருக்கோம், 4 பொறுக்கி பையன் வந்து வீட்டில் உடச்சிட்டு வந்து பெண்களை கற்பழிக்கலை, பெண்களை பாலியல் சுரண்டலை. ஃபேஸ்புக்கு யூடியூப்பு சி அதான் சமூக ஊடகங்கள் யூஸ் பண்ணுறதே நடக்குதா இல்லையா பெண்களுக்கு? இப்போ சபரிமலை சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இது பண்ணாலும் கூட, என்ன பரிதா போட்டு நல்லா அடக்கம் ஒடுக்கமாக இருந்தாலும் கூட நடக்குதா இல்லையா? பரிதா போடுறது இல்லையா அவங்க பார்வை? சரியா, அது அவங்கவுங்க விருப்பத்தோடு போகிறது, நம்ம தலையிட முடியாது சட்டப்படி. ஆனாலும் கூட ஆண்களுக்கு இந்த மாதிரி பக்கர புத்தி வருதா இல்லையா? இது எத்தனை ஆண்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த புத்தி இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பெண்களை பாலியலாக சுரண்டணும், அது இவங்க அந்த பெண்களை ஃபோட்டோ போடலாக்கிட்டையும் அந்த பெண்ணு பேர் இருந்தாலே போதும், ஆயிஷா பிபி அது இது, ரஹீமா அது இது, என்ன அந்த மாதிரி பெண்கள் பேர் இருந்தாலே இந்த பொறுக்க போய் உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணுறது அது இது பண்ணுறது. ஏன்னா அப்போ அந்த மாதிரி நடந்தால் அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நடக்குதுல்ல ஃபேஸ்புக்கில். அப்போ ஆண்களுக்கும் தனி ஒரு ஆப், பெண்களுக்கும் தனி ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஒரு பெண் பர்தா போட்டு ஃபோட்டோ போடுறா, இந்த சுள்ளி டீல்ஸ் நடந்துச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அதெல்லாம் நமக்கு பதில் இருக்குது, பதில் காணும். அப்போ எல்லா இடத்துலையும் பெண்கள் பாலியலாக சுரண்ட போகிறார்கள், ஃபேஸ்புக்கு வீட்டுக்குள்ள. என்ன இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி கூட வந்துடுச்சு, என்ன டெக்னாலஜி, ஃபோனில் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துடுச்சு. என்ன அது, ஒரு பெண் எவ்வளோ பர்தா போட்டாலும் கூட அதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு ஆப் இருக்குது. என்ன கூடி சீக்கிரமாக வந்துடும் அந்த டெக்னாலஜி, இன்றைக்கி இல்லாட்டியும் நாளைக்கு வந்துடும் அந்த டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி, அந்த ஃபோனு வச்சு அவள் என்ன உடைய போட்டிருக்கா, ஐ மீன் உள்பாவாடை,
இந்தெந்த கலரு என்னென்ன இது எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுப்பான் காமத்துக்காண்டி. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாதாரண சில பேருக்கு இடையில கூட கேள்விப்பட்டவன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவன் ஒரு காம கொடுக்குறான், கிறிஸ்தவ பாதிரியார் கூட கிடையாது. அவன் என்ன பண்ணான்னா, முஸ்லீம் பெண்கள்லாம் பர்தா போட்டுருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு வேறு மாதிரி உடையெல்லாம் போடுவார்கள்னு ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான், ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான். அப்போ என்ன, அப்போ இதுக்கு என்ன பதில் காணும்? இதுக்கு பதிலே காணும், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பெண்ணு ஃபுல்லாக பர்தா போட்டாலும் கூட பெண்ணு பாலியலில் சுரண்டப்படுறாள். அப்போ அதுக்கு என்ன, யார் மேலே தவறு? இப்போ இது சபரிமலை மேலே நமக்கு ஒன்றும் பதில் காணும். அது இன்னொரு கருத்தை சொன்னாங்க, அது ஒரு பெரிய சர்ச்சையாகச்சு. இதனால தான் தோழர் மணியமுதன், தோழர் சுந்தரவெல்லாம் ரொம்ப காரசாரமாக அவங்க விமர்சனம் பண்ணாங்க. என்ன விமர்சனம்? ஒரு பெண் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டால் விபச்சாரின்னு சொன்னாங்க சாஸ்திரி சபரிமலை. அது எப்படி சொல்ல முடியும்? தப்பு இல்லையா? சுற்றி வளைச்சி பேர் தான் சரி, பெண்கள் சிம்பிளாக வாங்க, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்க தேவையில்லை, நீங்களாம் பொம்மைகள் கிடையாதுன்னு சொன்னால் சரிங்களாம். அதுதான் தந்தை பெரியார் கூட சொன்னார். அந்த மாதிரி பேசாமல் விபச்சாரின்னு சொல்லி யார் அது உரிமை கொடுத்தா? இப்போ இதே மாதிரி நம்மளையுமே நடுநிலையார்கள், பெரியார் டீக்காரர்கள், வேறு வேறு இது பண்ணவர்கள், குறிப்பாக நடுநிலையாளர்கள் இந்த மாதிரி பேசினா என்ன ஆகும்? அப்போ அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வருமா வராதா? ஆ, அப்போ முடியாது அந்த மாதிரிலாம். சுற்றி சிம்பிளாக நீங்கள் சொல்லணும், பெண்கள் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ போடாதீங்க, சிம்பிளாக வாங்க. ஆண்கள் எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி பெண்கள் சிம்பிளாக வாங்க, ரொம்ப பெருசாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வராதீங்கன்னு சொன்னால் சரிங்களாம். அப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையாகச்சு. சரி, இது சபரிமலை பற்றியும் பெண் விடுதலை, இப்போ இந்த கோ எடுகேஷனை தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. பாலியல் நிப்பாட்டுது கோ எடுகேஷன் தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை ட்ரையல் பண்ணி பார்ப்போம். இப்போ அதனால் இது உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். சபரிமலா பேசுகிற பெண் விடுதலை சரியா, இல்லை தோழர் சுந்தரவல்லி பேசுகிற பெண் விடுதலை சரியான்னு சொல்லுங்கள். அதுவும் உங்கள் பார்வையில் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் என்னான்னு. என்னோடய பார்வை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நீங்கள் அதிகமாக சொல்லணும். இப்போ சகோதரி யூடியூப் ஸ்டூடெண்ட்லாம் தெரிஞ்சுருக்கோம், நானே யூடியூப் போட்டிருக்கேன், அவரே நல்லா தெள்ள தெளிப்பாக சொல்லிட்டார். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது, சமுதாயத்தில் ஒரு பெண் இருக்கானா, நீங்கள் நல்லா அடக்கம் கொடுக்குமா? இஸ்லாமாவதுலேயும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னடா, குறிப்பாக மத அடிப்படைவாதிகள் என்னோடய பகிரங்கமான குற்றச்சாட்டு என்னடா, ஒரு பெண் நல்லா அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், பர்தா போட்டு இருக்கணும், கவர்ச்சியாக போடக்கூடாது, சென்ட்லாம் போடக்கூடாது, உடல் தெரிகிற மாதிரி சட்டை போடக்கூடாதுன்னு பேசுகிறார்கள். சரி, நல்ல விஷயந்தான், சரியாக நல்லா மானம் கருப்பு, ஏன்னா தவறான பாதைக்கு போகக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும், பெண் புள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்கிறீங்க, ரைட்டு, எல்லாம் ஓகே. ஆண்களுக்கே நீங்கள் சொல்கிறதில்ல, அதாவது இப்போ நம்ம சொன்னால் தான் ஆண்கள் சொல்லுவார்கள். நடைமுறையில் பொறுத்த வரைக்கும் நிறையா மத அடிப்படைவாதி சொல்கிறேன், இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பெண்களை ரொம்ப சொல்லிட்டு ஆண்களை விட்டுறார்கள். அதனால தான் ஆண்கள் குழந்தையோட ரேப் செய்கிறார்கள், மிருகத்தை கூட ரேப் செய்கிறார்கள், 80 வயசு கிழவியை கூட ரேப் செய்கிறார்கள், ஏன் ஆணை ஆணை கூட ரேப் செய்கிறார்கள். அது தெரியுமா, எத்தனோ ஆண்கள் வாழ்க்கை தொலைச்சிட்டு கிடக்கிறான், ஏன் அவன் கற்பழிக்கப்பட்டிருக்கான் ஒரு ஆணால, வேறு ஆம்பளைனால. அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? இதுக்கு மத அறிஞர்களோ யாரும் பெரிய அளவுக்கு பேசுகிறது கிடையாது. ஏன் ஒரு ஆம்பளை நாயை ரேப் பண்ணலையா? நடந்திருக்கு இந்தியாவில், டெல்லியில் நடந்திருக்கு. ஒரு ஒரு பூனையை ரேப் பண்ணியிருக்கான், ஒரு ஆடை ரேப் பண்ணியிருக்கான். அப்போ ஆண்கள் காமத்தின் உச்சக்கட்டம் தானே, அப்போ ஏன் ஆண்களை நீங்கள் சொல்கிறது இல்லை? இதுதான் என்னோடய குற்றச்சாட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சகோதரர் யூடியூப் விட்டு கூட சொல்லியிருக்காரு, என்னோடய கருத்தும் சொல்கிறேன். இப்போ ஒரு கற்பழிப்பு நடந்துச்சுன்னா அந்த பெண் மேலே தவறே கிடையாது, என்னோடய கருத்து சார். உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டு போடுங்க. என்னோடய அனுபவத்தில்னு சொன்னேன், ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் பெண் மேலே தவறே கிடையாது. ஏன்னா இந்த சில சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகம், குறிப்பாக இந்த பொள்ளாச்சி நடந்த சம்பவம் நடந்துச்சுல கற்பழிப்பு, இதுக்கு என்னன்னா ஒரு சில பேர் கும்பல், அது ஆணாதிக்க சமுதாயம் தான், என்ன பண்ணிச்சு, நீயே டைட்டாக ட்ரெஸ் போட்டு போன, நீயே தொடை தர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போன ஆம்பளைக்கு, நீயே எப்படி போன, நீயே அப்படி போன, நீயே எப்படி போன, நீயே அவன்கிட்ட சிரித்து பேசுகிறேன், நீயே அப்படி பேசுகிற, பெண்களை மேலே கவுத்து விட்டு ஆண்களை பற்றி நீங்கள் சொல்கிறதே கிடையாது.
ஆண் மேலே தானே தப்பு, வந்து நம்பி வந்திருக்கிறா, அந்த ஆம்பளை போய் இவ்வளோ நல்லா பத்திரமாக பார்த்துக்கணுமா இல்லையா? பத்திரமாக பார்த்துக்கணுமா இல்லையா? ரெண்டாவது பட்சம் ஒரு சக மனுஷனாக மதிக்கணுமா இல்லையா? நீ பாலையெல்லாம் நீ வச்சுக்கணும் வச்சுக்க, பிரச்சனை இல்லை. ஏன் நீ அதை வச்சு டார்ச்சர் பண்ண, செக்ஸ் டார்ச்சர் ஏன் பண்ண? இது யாராச்சும் கேட்குறதுக்கு கேள்வி உண்டா? கிடையாது. ஸோ அதனால் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண் பிள்ளைகள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக நீங்கள் வளர்த்துருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு 4 மடங்கு ஆம்பளை நல்லா கவனமாக வளர்த்துங்க. ஏன்னா வீட்டுக்கு பெண் பிள்ளை எப்படி இப்படி இந்த உடை போட்டு போகிறா, அது இது 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 நடைமுறை எப்படி இருக்குது, அவள் அடையாளம் எப்படி இருக்குது, யார்கிட்ட பேசுகிற எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்களா பெண் பிள்ளைகளுக்கு? ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு 3-4 மடங்கு அதிகமாக நீங்கள் ஸ்பாட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆண் மக்கள் சாதாரண பாக்கெட்டோட ஸ்பாட் செக் பண்ணணும், என்ன வச்சுருக்கான், காண்டம் வச்சுருக்கானா, ஜட்டிக்குள்ளே என்ன வச்சுருக்கானு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு காலம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஃபோனில் என்னென்ன வச்சிட்ருக்கான், ஃபோனில் ஏதோ ஃபோட்டோ வச்சுருக்கானா? அப்போது நீங்கள் ஆண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளர்க்கணும், சரியா? ஃபோனு, லேப்டாப்பு, ஐபேடு, என்னென்ன யார் யார் கூட சுற்றுறான், பொம்பளை பொம்பளை எப்படி பிஹேவ் பண்ணுறான், இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அதிகமாக சொல்லணும் ஆண்களுக்கு. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வக்கர புத்தி இருக்குது. அதாவது ஒரு பெண் எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருந்தாலும் கூட அவன் ஆம்பளை அவன் ஒரு பொம்பளை எப்படியாச்சும் பாலியில் வச்சுக்கணுன்னா 1000 ஸ்டெப்ஸை தேடுவான் எப்படியாச்சும். சரி, கிடச்ச சந்தர்ப்பது சந்தர்ப்பம்லாம் கிடையாது, அவன் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு பிளானை போட்டிருப்பான், ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பான், இவளை கரெக்ட் பண்ணணுமா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படியாச்சும் ஸ்கெட்சை போட்டுருவான். ஒரு பெண்ணை அவன் கற்பழிக்கணும்னா அவன் நிறையா ஸ்டெப் இருக்கதும் இந்த காலகட்டத்தில். தினந்தோறும் நம்ம பேப்பரில் பார்க்கணும், பெண் கற்பழிக்கப்படுறா, பெண் கற்பழிக்கப்படுறா, பேப்பரில் டெய்லி வருது, செய்திகளில் டெய்லி வருது. ஒரு 2 நாளைக்கு ஒரு தூரம், 3 நாளைக்கு ஒரு தூரம் நிறையா தொலைக்காட்சியிலே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதனால் ஒரு கலாச்சாரமாக வந்துடும், என்ன ரேப் கல்ச்சர், இது ஒரு ஃபேஷனாக போயிடும். அப்போ அவனுக்கு இது இந்த சில சில வெப்சைட்டுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தூண்டும், என்ன அது தூண்டி விடும். அப்போ கடைசியில் எப்படியாச்சும் அவன் ஸ்கெட்சாக போட்டு எப்படியாச்சும் ஒரு பொண்ணை கெடுத்துருவான். ஏன்னா ஆண்களுக்கு இருக்கிற வியாதி, அதாவது வீட்டில் ஒரு வெறி பிடிச்ச நாய் நிற்கினு வச்சுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். என்ன பண்ணுவோம், கதவை மூடியாச்சு, மீறியாக வந்து உடச்சிக்கிட்டு வந்தால் கல்லால் தானே அடிக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஆண் ஒரு பொம்பளை கூட சுற்றிட்டு இருக்கிறான், என்ன ஓ பொம்பளை நல்லா அடக்கம் ஒடுக்கமாக தான் இருக்கா, அவளுக்கும் இவளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆண் மேலே தான் தப்பு, பொம்பளை மேலே தப்பே கிடையாது, இவன் தான் அந்த பொம்பளையை ரொம்ப சுற்றி சுற்றி வரான் ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி. அப்போ என்ன பண்ணோம், வீட்டில் அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கிறான், எப்படியோ அவன் வெறி பிடிச்ச நிற்கிறான், அப்போ அவனை என்ன பண்ணும், கல்லால் தானே அடிக்கணும், இல்லாட்டி இந்த ஆணுறுப்பு தானே வெட்டணும், அப்படி தான் பேசணும். அது அப்படி பேசினா தான் அவன் கொஞ்சம் ஓரளவு மதிப்பான். சரி, அதனால் ஆண்களுக்கு இருக்கிற வியாதி இது, செக்ஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வளர்த்து விடுங்க, சரியா? பெண்கள் நீங்கள் பெண்கள் நீங்கள் கவனிங்க, நான் வேணான்னு சொல்ல, ஒரு 3-4 மடங்கு நீங்கள் ஆண்களை ரொம்ப கண்காணிங்க, சரியா? நீங்கள் இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீட்டில் இருக்க பெண்ணு கற்பழிக்கப்பட்டால் நீங்கள் எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுங்க, இது சமூகம் சொல்லுது. ஆனால் இதே மாதிரி உங்கள் வீட்டு ஆம்பளை பையன் வேறு வீட்டு பொண்ணை ரேப் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இது சமூகம் பேசுகிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆண் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, சரியா? ஆண் பிள்ளைகள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க ஆம்பளை பிள்ளை காம கொடுறனா வரக்கூடாது, சரியா? கல்யாணம் பண்ண நபர்கள் இருந்தால் சரி, கல்யாணம் பண்ணாத ஆண்கள் இருந்தால் சரி, கல்யாணம் பண்ண ஆண்கள் பொண்டாட்டி தான் பார்க்கணும், சரியா? கல்யாணம் பண்ணாத ஆண்கள் பொறுத்துக்கு இந்த மாதிரி காமம் ஒன்று வந்துச்சுன்னா சட்டு விழுந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க. எப்படி வீட்டில் பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னா டக்கு புக்குன்னு கல்யாணம் பண்ணுறீங்களா? ஆம்பளை பையன் இந்த மாதிரி வந்துச்சு, ஏதோ அவனும் ஆபத்துக்கு போகிறான்னா சட்டு பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க, முடிஞ்சு, சரியா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொடூரமாக இருந்தால் அந்த ஆம்பளை போய் கட்டுப்படுத்தணும், சரியா? அந்த செக்ஸுக்கு நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தணும், அப்படி கட்டுப்படுத்தினா தான்
நல்லா அப்போ தான் அவன் நல்லா இருப்பான். சரியா, நான் என்ன சொன்னால், கடைசியாக நான் என்ன சொன்னேன்னா, ஆண் பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனமாக வளர்த்து விடுங்க. குறிப்பாக அந்த ஒழுக்க சம்மந்தமான விஷயத்தில் எப்படி பெண்களை பிஹேவ் பண்ணும், சரியா, பெண்களை பாலியலாக சுரண்டக்கூடாது, நாகரிகமான மூலியமாக ஒரு சக மனுஷியாக ட்ரீட் பண்ணும், மதிக்கணும், அந்த மாதிரி வளர்த்தாலே போதும், பெண்களுக்கு தானாக பாதுகாப்பு வந்துடும். சரியா, பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பாதுகாப்பு வந்துடும். ஆண்களை நீங்கள் நல்லா கண்டித்து வைங்க. பெண் பிள்ளைகள் எப்படி கண்டிக்கிறீங்களோ ஒரு ரெண்டு மூணு மடங்கு, நாலு அஞ்சு மடங்கு நீங்கள் ஆண் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக வளங்க. அதை நீங்கள் வளர்த்துட்டாலே போதும், ஏன்னா ஆம்பளைங்க நல்லா வந்துட்டாலே பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி பாதுகாப்பு வந்துடும். சரியா, இதுதான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு மாற்றுங்க. சரியா, அதே மாதிரி இப்போ பாலியல் சூழல் நிப்பாட்டுறதுக்குன்னா அரபு நாடு, அரபு நாடு மாதிரி ஷரியத் சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வரணும். அதான் என்னோடய பார்வை. இந்த சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் இந்த மாதிரி பாலியல் சூழல் நிப்பாட்டு வரணும். அரபு நாட்டில் நடக்குதா, நடந்தால் என்ன ஆகும், நாளை மறுநாளே மரண தண்டனை. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் வரணும்.